வெல்கம் டு சாண்ட்ரா கல்யாண் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலோட ஸ்பெஷல் ஒரு பொங்கல் காம்போ எப்படி செய்யலாங்கிறது நம்ம பார்க்கலாம் காம்போனாலே பொங்கல் வடை சட்னி கேசரி எல்லாமே இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் ஸோ ஒவ்வொன்றும் எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி வடையும் கேசரியும் டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வந்து வடைக்கு ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கோங்க கூட பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு தக்காளி கேரட் கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் வந்து ஆப்ஷனல் தான் அது வேணாங்கிறவங்க விட்டுடலாம் இப்போ எல்லாம் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் அப்போது எல்லாம் நல்லா வெந்துருச்சு இதை வந்துட்டு நம்ம மத்து இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் நல்லா ஒன்று போல் மசீர அளவுக்கு இப்போங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து எல்லாம் சாம்பாருக்கு ஒன்று போல் சேரும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுப்பில் ஊற்றி நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்கள் பாசிப்பருப்பு வேணாங்கிறவங்க தோரம்பருப்பு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த மசீலா எடுத்து இதில் போட்டுருங்க புளி வந்து வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை வெட்டுறலாம் அதுக்கப்புறம் ஒரு கரண்டியாக சாம்பார் பொடி அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நம்ம வந்துட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் வந்து ஒரு அரை கிளாஸ் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஃப்ளேமை குட்டிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும் ஒரு ஸ்டேஜ் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கடலை மாவை கரைச்சி ஊற்றிக்கலாம் கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் சாம்பாரை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு எடுத்து இறக்கிடலாம் இங்கே பாருங்கள் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கள்ளமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பை விட துவரம்பருப்புக்கு நல்ல நமக்கு கொழு கொழுப்பு கிடைக்கும் ஆனால் நம்ம ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது நமக்கு பாசிப்பருப்பு தான் நல்லது ஸோ இப்போ அதுக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொதிச்சிட்ருக்குது கூட கொஞ்சமாக தழை போட்டு இறக்கி வச்சுக்கலாம் கடைசியில் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் இப்போது நம்ம வந்து பொங்கலுக்கு அரிசி ஊற வைக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சா போதும் பச்சரிசி வந்து ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதாவது பச்சரிசி நாலு மடங்கு அப்படின்னா அதில் ஒரு மடங்கு வந்துட்டு புழுங்கரிசி அதாவது கால் டம்ளர் ஒரு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் புழுங்கரிசி இன்னொரு ஒரு கால் டம்ளர் வந்துட்டு பாசிப்பருப்பு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போது இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பண்ணலாம் இப்போது குக்கரில் நான் இன்றைக்கி பண்ணுறேன் ஸோ எடுத்தோடனே அதில் நெய் போட்டுக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு மூணு மடங்கு நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் பொங்கலுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போது இது குக்கரில் இங்கே பாருங்கள் நல்லா கொழஞ்சிருச்சு நம்ம கரண்டி இல்லைன்னா மற்ற வச்சு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சூடோடு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல அந்த பொங்கல் கன்சிஸ்டன்சி கிடச்சிடும் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு கூட நம்ம வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசல் கிட்டே வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது நெய்யை ஊற்றி நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சீரகம் மிளகு இஞ்சி கருவேப்பில முந்திரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கத இந்த பொங்கல் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் வந்து பொங்கல் மனமாக இருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி வடைக்கு ஊற வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இது எடுத்து நம்ம வந்துட்டு வடை போட்டு செஞ்சுக்கலாம் வடை எப்படி செய்யணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன் அதை செக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் வடையும் ரெடி ஆயாச்சு இப்போ வந்துட்டு சட்னி சட்னிக்கு வந்து தேங்காய் உப்பு புளி மிளகாய் அதை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பொங்கல் காம்போ ரெடி ஸோ நம்ம பொங்கல் சாப்பிட்டா சரணவாகலாம் போக வேணாங்க நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் எல்லோரும் இதை பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல்